அதிகமாக வந்து பாடி வந்து அதிகமாக ஹீட் இருந்துச்சு அப்படின்னாலும் யூரின் போகிற இடத்துல எரிஞ்சிக்கிட்டு யூரின் வந்து கடுப்பு மாதிரி ஏற்பட்டு யூரின் போகிறப்போ வலி இதெல்லாம் ஏற்படுத்திட்டுருக்கோம். சில பேர்த்துக்கு சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம், அது மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து சரியாக யூரின் போகாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கழித்து போய்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து போய்க்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து போய்க்கலாம்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டு இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ஸ்டோன் அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்டோன் நடுவில் ஏதாவது பிளாக் ஆகிக்கிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு யூரின் ரிட்டென்ஷன் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டுருது அப்படின்னா யூரின் எல்லாமே கழிவு தானே, ஈஸியாக அதில் வந்து பாக்டீரியாஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஏதாவது பாக்டீரியா வந்து உருவாகி அதுவும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி விடும். இந்த மாதிரி அரிப்பு எரிச்சல் அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதில் வந்து ஒரு வெண்ணிறமாக ஒரு படை மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபங்கல் க்ரோத் மாதிரி மேலே ஆப்பில் அந்த மூத்திர பைக்குள்ளே வந்து அப்படியே சுற்றி அப்படியே அந்த வால்ஸ் ஃபுல்லாக சுற்றி இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி வரும், இல்லாட்டி ஒரு மாதிரி சாண்டல் கலரில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி வரும். அது என்னென்னா நம்மளுக்கு யூரின் போகிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு பிஞ்சு திட்டுத்திட்டா வெள்ளை வெள்ளையாக யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேறி வரும். அது வெளியேறப்போ சில பேர்த்துக்கு அரிப்பும் இருக்கும் வலியும் இருக்கும் எரிச்சலும் சில பேர்த்துக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்கேனில் வந்து ரிப்போர்ட்ஸில் சிஸ்டைடிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, யூரினரி பிளாடர் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறது, அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இதனால் வந்து நம்மளுக்கு யூரின் போகிறப்ப சூடாகவும் இருக்கும் எரியவும் செய்யும் அரிப்பும் வந்து ஏற்படும். இதுக்கு ஒரே மருந்து சூப்பரான மருந்து பார்த்திங்கன்னா நெருஞ்சி முள் தான். நெருஞ்சி முள் நல்லா 3 வேளைக்கும் நல்லா கஷாயம் வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் சரியாக போயிடும். சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சரியாகக்கூடிய ப்ராப்ளம், அதனால தொடர்ந்து கண்டிப்பாக 3 மாத காலம் வரைக்கும் விடாமல் நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் நம்மளுக்கு சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் மாறி நார்மல்னு வரும். நார்மல்னு வந்ததுக்கப்புறமும் 1 மந்த் 2 மந்தில் நம்ம இந்த நெருஞ்சி முள் கஷாயத்தை விட்டுறக்கூடாது. ஒரு அடிஷ்னலாக ஒரு 1 or 2 மந்த்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும். இல்லாட்டி சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு நார்மல்னு வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியும், ஆனால் வந்து நம்மளை யூரின் போகிறப்போ எரிச்சல் அந்த கடுப்பு அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ இருந்துகிட்டே போகும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஒரு 4-5 மந்த்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம மருந்து எடுத்தால் மட்டும்தான் சிஸ்டைட்டிஸ் ப்ராப்ளம் நிரந்தரமாக நம்மளுக்கு க்யூர் ஆகி சரியாகும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மட்டும் தாராளமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிரும், அந்தளவுக்கு நல்ல க்யூர் கொடுத்துடலாம். வந்து எனக்கு 1 மாதமாக சுகர் இருந்தது மேடம், அதனால் நான் வந்து இங்கே டிவியில் பார்த்தேன், அதனால் ஆருஷில் வந்து பார்த்தேன். 1 மாதம் இங்கே வந்து சாப்பிட்டு மாத்திர மருந்தெல்லாம் சாப்பிட்ட பின்பு 493 இப்போ 180 ஆகிடுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து 315 இருந்தது, அப்புறம் 130 இங்கே படுத்து சாப்பிட்டு 130 குறைஞ்சிடுச்சு. இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிபி வந்து 160 அதிகமாக இருந்தது, இங்கே வந்து பிபி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு 130 நார்மல் ஆகிடுச்சு. வந்து உடம்பெல்லாம் எப்படி அழைச்சி போயிட்டு இன்னும் வேலை செய்ய டயர்டாக இருக்கும். இங்கே அவங்க டானிக்லாம் கொடுத்து இப்போ எனக்கு பரவாயில்ல, பாரு எப்படி நல்லா இருக்குது, கண்ணும் கூட பார்வை ரொம்ப இதுவாக இருந்தது, இப்போ பார்வையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இப்போ நல்லா நார்மல் ஆகிட்டு மேடம். என் பேர் ரஞ்சித் குமார், கூடாஞ்சேரியிலேருந்து வரேன். எனக்கு 7 வருஷமாக சுகர் இருக்குது, இப்போ மாத்திரை எடுத்து பார்த்தேன் அந்தளவுக்கு கம்மியாகலை. இங்கே கொஞ்சம் வந்து 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. 430 இருந்தது, இப்போ 220 வந்துடுது. இப்போ கொஞ்சம் வலி உடம்பு வலி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. 1 மாதம் போகாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் நார்மலாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப முட்டியும் இல்லை அவசரப்பட்டேன், இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. கால் எரிச்சல் வலி குத்தல் எல்லாமே இருந்தது, இப்போ இந்த மருந்து எடுத்தால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாமே கரெக்டாக இருக்குது. என் பேர் மஞ்சுளா, 61 ஆகுது, நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். 1 மாதம் சுகர் வந்து 213 இருந்தது, இந்த மாதம் சுகர் வந்து 178 இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது.
ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாங்கல், சென்னை 600032, கால் 0730574144.